வணக்கம் நண்பர்களே, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற ஒருத்தராக நீங்கள், உங்களுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எஸ்பெஷலி என் ப்ராக்டிஸில் நான் ரொம்ப காமனாக பார்க்குற விஷயங்கள் கழுத்து வலி, முதுகு வலி, ஷோல்டர் பெயின், எல்போ பெயின் அண்ட் ஹேண்ட் பெயின். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து சர்வைக்கல் டிஸ்க் ப்ராப்ளம் சொல்கிறோம் இல்லையா, ஜவ்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகில் லம்பார் டிஸ்க் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து காமனாக ஸ்பைனல் கார்ட் டேமேஜஸ் வரைக்கும் போகிறதுக்கு இப்போ காமனாக ஒரு காரணம் ஆகிட்டு இருக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம். சில விஷயங்கள் நம்ம கவனமாக மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணோன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கலாம். முதல்ல பண்ணக்கூடாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பெட்டில் படுத்துட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி, லேப்டாப் முன்னாடி வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதோ, இல்லை ஃபோன் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதோ, இல்லை டேப்லெட் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறதோ பண்ணவே கூடாது. படுத்துட்டு பெட்டில் பண்ணுறாங்க இல்லையா, தயவு செய்ய பண்ணாதீங்க, பெட்டில் உட்காந்து முதல்ல ஒர்க் பண்ணாதீங்க. ரெண்டாவது, டெஸ்க் மாதிரி டேபிள் டெஸ்க் செட்டப் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். பெருசாக இருக்கணும் கிடையாது, சிம்பிளாக பண்ணால் கூட போதும். ப்ளஸ் அப்படி அதை உட்காந்து ஒர்க் பண்ணும்போது, சேர் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணும்போது கழுத்து ஷோல்டருக்கு நேராக இருக்கணும், ப்ளஸ் ஷோல்டர் வந்து இடுப்புக்கு நேராக இருக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் நீங்கள் உட்காரும்போது சேரில் அப்படி சாஞ்சு ஒரு பக்கமாக உட்காரதோ, இல்லை சாஞ்சு அப்படி நம்ம இந்த லேசி பாயில் உட்கார மாதிரி சொல்லுவோம், அந்த மாதிரி உட்காராமல் உங்கள் பட்டக் ரீஜன் வந்து சேரோட அந்த சேர் சர்ஃபஸ் இருக்குல்ல, அதோட உங்கள் பட்டக்ஸ் வந்து ஒட்டின மாதிரி உட்காந்தாதான் உங்கள் பேக்குக்கும் நெக்கும் சப்போர்ட் கிடைக்கும். ஒன்று, ப்ளஸ் நம்ம உட்காரும்போது ஒரு பக்கம் உட்காறது, லெஃப்ட் சைடு ஒரு சாஞ்சு உட்காரு, ரைட் சைடு சாஞ்சு, அதையும் பண்ணக்கூடாது. ஈவனாக ரெண்டு பக்கமும் சேர்த்து உட்காருங்க. அப்புறம் கால் கீழே நம்ம தொங்க விட்டு உட்காரதோட காலை கீழே தரையிலையோ இல்லை ஒரு ஃபுட் ஸ்டூல்லையோ வச்சு உட்காந்து பழகணும். அதுவும் உங்கள் ஸ்பைனுக்கு பொருளோட குறைக்கும். நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம எல்போஸ் வந்து 90 degrees ரஃபாக இருக்கணும். நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது கம்ப்யூட்டர்கிட்டயா இருக்கட்டும், வாட் எவர் மவுஸ் அண்ட் ரஃபாக நான் சொல்கிறேன், 90 degrees மடக்கிருக்கணும். ரொம்ப மேலேயும் தூக்கிடக்கூடாது, ரொம்ப கீழே தூக்கி கீழே இறக்கிருக்கக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கீபோர்டு வந்து உங்கள் உடம்பு கீபோர்டு கிட்டே வச்சுக்கோங்க, ரொம்ப தூரத்து கீபோர்டு தள்ளி வைக்கக்கூடாது. மவுஸ் இருந்தீங்கன்னா உங்கள் கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, நீங்கள் உங்கள் உடம்பு அதுக்கு கிட்ட நகர்த்திக்கோங்க, இல்லைனா அதை உங்கள் கிட்ட நகர்த்தி வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்க்ரீன் இருக்குன்னா ஸ்க்ரீன் கிட்டையும் ரொம்ப போகக்கூடாது, ரொம்ப தூரமாக வரக்கூடாது. அது கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் வரலாம், கழுத்து ஆப்வியஸ்லி ஸ்பைனல் கார்ட் பொசிஷன் வரும்போது அதுக்கு பிரச்சனைகள் வரலாம். அதனால் சிம்பிளான ஒரு மெட்டஃபர் சொல்கிறேன், ஒரு ரூல். நம்ம கை இருக்கு இல்லையா, நம்ம ஷோல்டர்லேருந்து டிப் ஆஃப் த ஃபிங்கர் வரைக்கும் அந்த ஒரு கை லென்த் எவ்வளோ இருக்கோ, கம்ப்யூட்டருக்கும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கும் உங்கள் கண்ணுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும். மினிமம் வச்சுக்கிட்டால் நல்லது, கொஞ்சம் அதோட அதிகம் இருந்தாலும் பரவாயில்ல, பட் மினிமம் அந்த டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் உட்காந்துட்டே நீங்கள் நிறைய நேரம் கால் எடுக்க வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா ஃபோனை அப்படி கழுத்தரமாக வச்சு பேசுகிற பழக்கம் வேண்டாம். ஒரு ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டிவைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு ஹெட்செட் டிவைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா பிகாஸ் நெக் பெயினுக்கு மோஸ்ட் காமன் காஸ் வந்து தப்பாக ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு பொசிஷன். ஸோ நிறைய பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஹவர்ஸ், லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் 12 to 16 hours வரைக்கும் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. சில பேசிக் விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, பேசிக்லி நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறது உடம்பு ஜென்ரல் நல்லது கிடையாது. ஆனால் அது எப்படி நம்ம பீட் பண்ணுறது, வேலை இருந்தால் நம்ம வி கான் ஸ்டாப் ஒர்க்கிங். ஸோ எவ்ரி 90 minutes ஒரு 5 நிமிஷம் எழுந்திரிச்சு நடக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் நிற்கலாம். உட்காந்த பொசிஷன் வந்து நீங்கள் எவ்ரி 90 minutes நீங்கள் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த உட்காந்த பொசிஷன் வெளியே வரணும். திஸ் இஸ் அ மஸ்ட். ஸோ அந்த 90 minutes நம்ம ஒரு தடவை எழுந்திரிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது நல்லது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளையோ 3 வேளையோ சாப்பிட்றீங்க இல்லையா, அதில் கண்டிப்பாக ஒரு போர்ஷன் ஃபைபர், ஏன்னா உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ப்ளஸ் உங்களுக்கு உடல் ஜீரணம் சரியாக நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் ஒரு விதமான காயோ பழமோ 3 வேளை சாப்பிட்றீங்களோ 2 வேளை சாப்பிட்றீங்களோ கண்டிப்பாக ஒரு போர்ஷன் அது இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. நீங்கள் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து எஃபிஷியண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு ஒரு ரொட்டீன் செட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ரொட்டீனில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்திருக்கிற டைம் டெய்லி ஒரே கிட்டத்தட்ட ஒரே டைமாக இருந்தால் நல்லது, உங்கள் உடம்புக்கு உங்கள் மூளைக்கும் நல்லது, உங்கள் உடல் பக்காவாக செயல்திறனோட உடலாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது, எந்திரிச்ச உடனே நம்ம 15 to 20 minutes ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். உடற்பயிற்சி பண்ண கஷ்டமாக இருக்க டாக்டர், அட்லீஸ்ட் 15 to 20 minutes வாக்கிங் போயிட்டு நீங்கள் வேலை ஆரம்பிச்சிங்கன்னா யுவர் பிரெயின் இன்னும் ஒர்க்ஸ் வே பெட்டர் தென் ஸ்டார்டிங் யூர் டே வித்தவுட் எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்லிட்டேன். சில விஷயங்கள் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ யூனோ தே ஸ்டார்ட் லேட் ஆர் ஏதோ ஒன்று ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் அது பண்ணாதீங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் சராசரி எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒரு எழுந்திருக்கிறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க, காலை சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் வச்சுக்கோங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் 12 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலை இன்றைக்கி கொஞ்சம் முடிச்சிக்கலாம், நாளைக்கு கொஞ்சம் முடிச்சிக்கலாம், வாட் எவர், யூனோ யூ எண்ட் அப் நாட் டூயிங் த ஒர்க் ப்ராப்பர்லி, எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியாமல் போயிருந்த பேரால். ஒன்று, ரெண்டாவது உங்கள் வீட்டில் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க் ஸ்பேஸ் செட் பண்ணிக்கிட்டால் தான் இது வேலை அப்படின்ற உங்கள் மைண்டுக்கே வந்து ஒரு டிமார்க்கேட் பண்ணிக்க தெரியும். ப்ளஸ் நம்ம பிரெயின் வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ அப்படி போகிறதுக்கே வந்து இட் டேக்ஸ் 15 to 20 minutes. நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இல்லைனா இங்கே உட்காருறது அங்கே உட்காருறது, அப்படி யாராவது கூப்பிட்றாங்க அங்கே போகிறது, வேலையில் வந்து ஒரு எஃபிஷியன்சி இல்லாமல் நீங்கள் அன்ஆர்கனைஸ்ட் ஆயிடுவீங்க, டிஸ்ஆர்கனைஸ்ட் ஆயிடுவீங்க. ஸோ தட் இஸ் நாட் குட். மாத கணக்கில் நாட்கள் ஆக ஆக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமே வந்து கழுத்து வலி, முதுகு வலி, உடல் சோர்வு இதுக்கு வந்து ஒரு காரணமாயிருச்சு. ஸோ அதனால் இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணி கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வர சைட் எஃபெக்ட்ஸை ஓரளவுக்கு நெகேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் நண்பர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்க பலன் அடைகிறதுக்கு உபயோகமாக இருங்க. நன்றி.